நாமம் விடுதலை தருகிறதே. எல்லாம் பார்த்துக் கொள்வே, எதற்கும் பயமில்லை. எல்லாம் பார்த்துக் கொள்வா, எதற்கும் பயமில்லை. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், கவலை கண்ணீ நமக்கு இல்லை. நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடி ஏற்றுவோம். நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடி ஏற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. வெற்றி கொடி ஜெயத்தை தருபவர், ஏகவாணிசி வெற்றி கொடி ஜெயத்தை தருபவர். என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. என்றும் நமக்காய் யுத்தம் செய்வார், எங்கும் எதிலும் ஜெயம் ஜெயமே. நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடி ஏற்றுவோம். நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடி ஏற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. பரிகாரி குணமாக்கும் தெய்வமே, ஏகோவரப்பா பரிகாரி குணமாக்கும் தெய்வமே. இயேசுவின் ரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. இயேசுவின் ரத்தம் தழும்புகளால் தெய்வீக சுகமே நமக்கு உண்டு. நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடி ஏற்றுவோம். நாம் ரட்சிப்பிலே மகிழ்ந்து அவர் நாமத்தில் கொடி ஏற்றுவோம். விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. நாமம் விடுதலை தருகிறதே. விண்ணவர் இயேசுவின் நாமம் விண்ணிலே பறக்குதே. பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழிகள் 12:28 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். நாம் நீதியாய் நடந்தால் அந்த பாதையில் ஜீவன் உண்டாம், அந்த பாதையில் மரணமே இருப்பதில்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொருவரும் நாம் இந்த உலகத்தில் பிறக்கிற போது ஜீவனுடையவர்களாக தோன்றுகிறோம், உயிர் பெற்று நாம் வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் நியமிக்கப்படுகிறது, அந்த காலத்தில் நாம் முடிவடைகிறோம். ஆனால் பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் இருக்கிறது. இந்த ஆத்துமாவில் ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கடந்த கால காரியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்து அவருடைய இரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தமுள்ள மகனாக மகளாக அவர் மாற்றுகிறார் என்று யார் ஒருவர் விசுவாசிக்கிறோமோ அவர்களுடைய உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். அவர் காட்டுகிற வழியில் நடக்கிற அப்படிப்பட்ட நீதியின் பாதையில் நடந்து போகிற ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உண்டு. அவர்களுக்கு மரணம் இல்லை, அந்த ஆத்மாவில் மரணம் வாசம் பண்ணுவதில்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் ஜனத்தை எண்ணத் தொடங்கினான். யூத ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இஸ்ரவேலர் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று எண்ணத் தொடங்கின போது கர்த்தருடைய பார்வையில் அது பாவமாயிற்று. ஏன் நான் உன்னை தனி மனிதனாக ஆடுகளின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கும் போது உன்னை ராஜாவாக உயர்த்தவில்லையா? உன்னுடைய படை பலத்தை நீ எண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதிலும் இந்த யூதர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், இஸ்ரவேலர் எவ்வளவு இருக்கிறார்கள் என்று பாரபட்சத்தோடு நீ எண்ணி பார்க்க வேண்டியது என்ன என்று சொல்லி இப்படிப்பட்ட சிந்தை நிறைந்த அவனை நீதியின் பாதையில் நடக்க தவறிவிட்ட அவனை ஒரு ராஜாவாக இருந்து யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் நீ செயல்பட்டிருக்க வேண்டும், இப்படி நீ ஏன் காரியத்தை செய்தாய் என்று நீதி தவறினாயே என்று ஆண்டவர் கோபம் அவன் மேல் வந்தது. அந்த நேரத்தில் தாவீது உணர்த்தி வைக்கப்பட்ட போது ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரே மனுஷருடைய கைகளில் என்னை ஒப்பு கொடுத்து விடாதிரும், உமது கைகளிலேயே நான் விழுகிறேன், உமது இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி தன்னை தாழ்த்தி அவன் ஜபம் பண்ணின போது ஆண்டவர் அவனுக்கு சாவை நீக்கி மரணத்தை நீக்கி ஜீவனை கொடுத்தார். அவன் பிழைத்து கொண்டான். நீ மரிப்பதில்லை, நீ பிழைத்துக்கொள் என்று சொல்லி நீதியின் பாதையில் அவனை கொண்டு வரும்படி அவனை வழி நடத்தினார். ஆனால் அதே போல சிம்சோனுடைய வாழ்க்கை பாருங்கள். அவன் ஆண்டவரால் வழி நடத்தப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் தெலிலால் என்ற ஒரு பெண்ணிடத்தில் அவன் விபச்சாரம் செய்து பாவம் செய்து அவன் அந்த ஜீவனை இழந்திருந்தான். நீதியின் பாதையில் நடக்க தவறி இருந்தான். ஆண்டவர் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று கட்டளை கொடுத்திருந்தும் அந்த காரியத்தை அவன் மீறி நடந்து நீதியின் பாதையில் செல்லாததினால் அவன் ஜீவனை இழந்தவனாக இருந்தான். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், ஆண்டவரே உம்முடைய உன்னதமான பலன் என்னை நிரப்பட்டும், ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லி என்னுடைய ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவது என்று வேண்டுதல் செய்து விட்டான். ஆண்டவரை நோக்கி தாவீதை போல, ஆண்டவரே உமது இரக்கங்கள் மகா பெரியது, தயவாய் என்னை மன்னித்து எனக்கு ஜீவன் தாரும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்டிருந்தால், அந்த நீதியின் பாதையில் அவன் வந்திருந்தால் அவன் ஜீவன் பெற்று கொண்டிருந்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யாதபடி, இந்த ஜீவன் எனக்கு என்னத்துக்கு, நான் மடியட்டும், நான் தான் பாவியாயிற்றே, நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லி அவன் தன் வாழ்க்கையில் முடிவெடுத்ததினாலே என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு கூட மடியட்டும் என்று சொல்லி அநியாயமாக அந்த ஜீவனை மடிய கொடுத்து விட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் ஒரு நாளும் மரணம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நீதி. அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவன் இருக்கிறது, அதில் மரணமே இல்லை. ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக வாழ வேண்டுமே தவிர மரணத்துக்கு ஏதுவானவர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய உதவியை நாடி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. நீர்தான் நீதிபரர். ஆண்டவரே, உம்முடைய பாதையில் நீர் காண்பித்த வழிகளில் யாரெல்லாம் நடந்து வருகிறோமோ அந்த பாதைகளில் எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது அப்பா. நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று நீ சொல்லியிருக்கிறீரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த பரிபூர்ணமான ஜீவன் உண்டாயிருக்கட்டும். ஒருவேளை சிம்சோனை போல தவறான காரியங்களுக்கு இடம் கொடுத்து தவறான வேண்டுதல்களை செய்து ஆண்டவரவர்கள் ஜீவன் மடிந்து போய்விடாதபடி, தாவீதை போல கர்த்தரிடத்தில் இரக்கத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கம் செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாமே, மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.